ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டீ. அதுக்கு நமக்கு என்ன வேணும்? செம்பருத்தி பூ தேவை. நம்ம வந்து இந்த மகரந்தம் இதெல்லாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் பிச்சுட்டு பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. இந்த மாதிரி, ஏன்னா எப்படி இருந்தாலும் எறும்பு இது நம்ம மருந்து தெளிக்காமல் வீட்டில் பூத்த பூ தான் இது. இப்படி இருந்தாலும் வண்டு இதெல்லாம் போயிருக்கும். அதனால் ஃபுல்லாக நம்ம தனித்தனியாக இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 4 பூ எடுத்துக்கிறேன். நம்ம இதை வந்து சுட சுடவும் குடிக்க போகிறோம், ஜில்லுன்னு சர்வ் பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க. இப்போ வந்து சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹைபிஸ்கஸ் லீஃபை அப்படியே இதில் போட்டலாம். போட்டோன்னா பாருங்கள் அப்படியே கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா. ஹார்ட்டுக்கெலாம் அவ்வளோ ஒரு நல்லது. எதிர்ப்பு சக்தி, தைராய்டு உள்ளவங்க குடிக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாமே குடிக்கலாம். அவ்வளோ நல்லது இது. பாருங்கள் நம்ம பூவில் உள்ள எல்லா எசன்ஸும் தண்ணியில் இறங்கிடுச்சு. இதுக்கு மேலே கொதிக்க வேணாம், ஒரு 2 மினிட்ஸ் தான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் விட்டாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட வேணும்னா இதை அப்படியே வடிகட்டி கரும்பு சக்கரை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லை தேன் போட்டுக்கலாம். ஆனால் என்னை கேட்டிங்கன்னா பிளெயினாக குடிக்கிறது பெட்டர். இப்போ நான் சில பேர் ஸ்வீட் கேட்பாங்கிறதுக்காக, ஆனால் சுகர் மட்டும் ஆட் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம கரும்பு சக்கரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் கரும்பு சக்கரை சும்மா ஒரு அரை அரை டீஸ்பூனை 2 டைம் சேர்த்துட்டேன். போட்டுட்டு நம்ம இந்த டீயை வடிகட்டிட வேண்டியதான். லைட்டாக வந்து நீங்கள் லெமன் வந்து ஸ்பீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுட சுட ஹெல்த்தியான சூப்பரான. எப்பாருங்க கலர் உடனே லெமன் போட்டோன்னு பாருங்கள் கலர் எப்படி அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. சூப்பரான ஹெல்த்தியான டீ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம மார்னிங் எடுத்துட்டோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். தைராய்டு உள்ளவங்க குடிக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, இல்லைனா இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி டீ வந்து கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் எடுத்துக்கணும். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்காக தான் நம்ம வந்து கரும்பு சக்கரையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தடில் எப்படி குடிக்கலான்னு பார்த்தோன்னா, இது வந்து ஹாட்டாக குடிக்கிறது, நெக்ஸ்ட்டு கூலிங்காக எப்படி குடிக்கலான்னு பார்த்தோன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் க்யூப் போட்டு நான் கரும்பு சக்கரை போட்டு நல்லா கலக்கி ஆற வச்சிட்டேன். அதை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக லெமன், இது வந்து சில்லா, இதுவும் நம்ம குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி அட்லீஸ்ட் சின்ன சின்ன விஷயம் நம்ம மாற்றமாக எடுத்துட்டாலும் ஹெல்த்தியானதாக எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ரியலி குடிச்சு பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லாயிருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் குடிச்சு பாருங்கள், குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உடம்புக்கு நல்லதாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.